கொள்கையை பற்றி விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எதுக்கே கூறின செல்வத்தை பெற்று ஏழைகளுக்கு அன்னதானம் செய்து ஜென்மத்தை கடைத்திட்டன. செல்வமும் வேண்டும், அடியன் சீமானாக வேண்டன. யாரையும் வேணாங்கடா, கோடீஸ்வரன் ஆகலாம்ண்ணா, கோடீஸ்வரன் ஆகலாம், பெரிய பெரிய வியாபாரம் செய்யலாம், செல்வத்தை குவிக்கலாம், போட்ட ஜென்மத்தை ஏழைய மக்கள் பசியாட்டி விட்டு ஜென்மத்தை கடைத்திட்டலாம். அப்போ இது ரெண்டையும் கேட்க வேண்டும். ஏன்னா செல்வம் இல்லைன்னா ஒன்றும் முடியாதுல்லவா. பூசிக்க பூசிக்க போட்ட கொள்கையாம், பூசிக்க பூசிக்க பொன்மலையாவினார் திருமலர். போட்ட குளிகை என்பது, குளிகை என்பது நொடிப்பொழுது, நொடிப்பொழுதே ஒடுகின்ற காட்டுக்கு குளிகை என்று பொருள் உண்டு. பூசிக்க பூசிக்க போட்ட குளிகை, பூஜை செய்ய செய்ய புருகமத்தி ஒடுங்கின்ற காற்று வெளியே வரார், இல்லைன்னா வாட போயிட்டே இருக்கும். பூசிக்க பூசிக்க போட்ட குளிகையாம், பூசிக்க பூசிக்க பொன்மலையாகும் செல்வம் குவியும், பூசிக்க பூசிக்க புகட்டுவாள் ஞானம், பூசிக்க பூசிக்க புருமையும் காண்பினார். ஆக எந்த அளவுக்கு ஞானிகள் தொடர்பு எப்படி இருக்க வேண்டும், காலத்தை வீணாக்கக்கூடாது. ஒரு பொழுது வீணாக போனால் அது பெரிய குற்றமாக கருத வேண்டும். அவன் தான் இந்த துறைக்கு வர முடியும். அப்படியே பொழுது எப்படி அங்கே போகலாம், அங்கே போகலாம், எங்கே போனாலும், எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். அகத்தீஸ்வரர் 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 வண்டி சொல்லிக்கிட்டே போகணும், பஸ்ஸில் போகும்போது காரில் போகும் சொல்லிக்கிட்டே போகணும், டிரைவர் மட்டும் சொல்லாமல் இருக்கணும். என்ன காரணம்னா அவங்களை நம்பி தான் வயலில் உட்காந்துருக்காங்க. அதையும் அதுவும் சொல்லலாம், அதுக்கு ஆசான் கைவிட மாட்டார். ஆக எப்படி இருந்தாலும் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா எங்கே வேணாலும் போகலாம், எது வேணாலும் செய்யலாம், எல்லாரும் நடத்தலாம், வியாபாரம் நடத்தலாம், செல்வத்தை பெருக்கலாம், சீமானாக வாழலாம், எல்லா வசதி காரில் போகலாம், எதை வேணாலும் செய்யலாம். ஆனால் பொருள் அறிந்தவர்கள் தான் செய்ய முடியும். அடி எனக்கு செல்வனில் பெருக வேணும், சீமானாக வேணும், ஏழையில் மக்கள்னு இப்படி உலக மக்கோடு கலந்து கொண்டே தன்னை காப்பாற்றிக் கொள்கின்ற சிறப்பறிவுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும். நாங்களாம் இப்போ நம்ம 40 வயசுலும் நல்லா சட்டை வெள்ளம் போட்டிருந்தோம், இப்போ தான் சட்டை மாட்டேன். ஆக எந்த செயலிலுக்கும் தெளிவு இருக்க வேண்டும். ஒரு துறையை பருவத்தோடு ஒட்ட ஒழுகணும், ஒரு துறையை பற்றி நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் ஆசானுடைய திருவருள் கிடைக்கும். ஆசானுடைய கனிவு அவன் மனம் ஆசான் மகிழ மகிழ்ச்சி அடைய அடைய என்னாகும், திருஞான சம்பந்தரோ திருநாவுக்கரசோ பதஞ்சலி முனியோடோ ஆசான் ஞாண்டு பண்ணி மகிழ்ச்சி அடைய அடைய இவனுக்கு சிறப்பறிவு தானே வரும். அந்த அந்த அவருடைய மகிழ்ச்சி சித்திரமொழி சித்திரமணம் மகிழ்ந்தால் எல்லாம் வரும். அப்போ எல்லாம் அவர் மன மகிழ்ச்சி அடைந்தால் எல்லாமே சித்துன்னு சொல்லுவார் காரை சித்தர். சித்திரமணம் வளர்ந்துட்டால் அதுவே போகும், வெத்து விரு விளையாட்டு சித்தி ஆகுனர். சித்திரமணம் வளர்ந்துட்டால் அதுவே போதும். ஞானிகள் தர பதஞ்சலி முனிவனோ திருஞான சம்பந்தரோ திருநாவுக்கரசோ நல்ல பிள்ளை நீடு வாழ வேண்டும் நினைத்தால் சித்திரமணம் வளர்ந்துட்டால் மகிழ்ந்துட்டால்னு வச்சுக்கலாம், மனம் அவர் மனம் மலரணும். சித்திரமணம் வளர்ந்துட்டால் அதுவே போதும், வெத்து ஒரு விளையாட்டு சித்தி ஆகுனா என்னடா சித்தி, விளையாட்டுத்தனமாக சித்தி வெத்து விளையாட்டுனார், சும்மா போகிற போக்கில் ஞானத்தை சித்தி வர்றானார். இப்போ வாய்ப்பு என்ன காரணம், இவ்வளோ தூரம் ஞானிகள் சொல்லியிருக்காங்க. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.